ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு சாதம், ஒரு 10 சாப்பாடு இருக்குது. சீக்கிரம் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். நம்ம வழக்கம் போல் நம்ம வந்து பெரும்புரை வந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு. லைவ் எப்படி இருந்துச்சு? எனக்கு ஃபஸ்ட் டைம் நாளாக கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏதாச்சும் தப்பாக இப்போ போய் பேசிட போகிறணும்ன்ட்டு. அம்மா யார இருந்தாங்க பக்கத்தில்? பிரிஞ்சு சாதம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் பெருந்துரு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் நம்ம எங்கே போவோமோ கரெக்டாக போக வேண்டியதான். எனக்கு வேறு எடுத்து வைக்கிறப்பே நாக்கு ஊர்ந்துச்சுங்க. சரி, காலையிலே நான் வேறு தோசைலாம் சாப்பிட்டேன். வேறு லைவ் நான் வந்து சும்மா டெஸ்டிங் தான் போட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல. சரி, 1K லைவ் போட்டால் வந்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பரவாயில்லைங்க, நிறையா பேர் சப்போர்ட் பண்ணீங்க. கிளைமேட் நல்லாயிருக்கு. இன்றைக்கி ரொம்ப வெயிலெலாம் இல்லை போலையே. பேட்டரியில் 81 இருக்குது. வீட்டிலேருந்து வரத்துக்குள்ளேயே 20 குறைஞ்சிடுது. அப்படி போய் போடுறது கேஷ். ஆமா, ரெக்கார்டாகுது. தேங்க்ஸ். அப்பா இருக்கார் எங்க? ஒரு குட்டி பையன் தானே, சின்ன பையன் தானே? காணோம். ஆ, தானே மாட்டுக்கணுமா? ஆ, நான் அவருக்கு கொடுத்துருவோம். இந்தாங்க. ஆ, இல்லை இல்லை, பிரிஞ்சு சாதம் அம்மா செஞ்சாங்க, சூடாக இருக்கு, சாப்பிட்றேன். போதுமா? ஆ, பாட்டி பாட்டி சாப்பிட்றீங்களா? விரிஞ்சு சாதம் பார்த்து போங்க. நோ, சாப்பிட்றீங்களா? பிரிஞ்சு சாதம், பிரிஞ்சு சாதம், வாட்டர் கேன். ஓகே ஓகே, வா வா. போய்டண்ணா, இன்னும் ஒரு 3, 4, 5, 6, 7 ஒரு 7 சாப்பாடு இருக்கு. வாட்டர் கேனு இந்த பேக்கில் வைக்க முடியலங்க, அதனால தான் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். இது தாங்க ராமானுஜ கோயிலுக்கு பின்னாடி இருக்க குளம். எப்படி இருக்கு பாருங்க கைஸ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒர்க் முடிச்சுட்டு வரப்போ இந்த பாய்ஸ் ஸ்கூல் தெரியுமா, ஸ்ரீபெரும்புதூரில் அந்த சைடு, ஸோ கிராஸ் பண்ணுறப்ப மண்ணெல்லாம் கொட்டி இது பண்ணியிருந்தாங்க போல், அதை தோண்டிகிட்டு இருந்தாங்க போல், அப்படியே வலி கூட்டுருச்சுங்க. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா புதுப்பேட்டைக்கு போகணும். இங்கே பாருங்கள், லிவர் உடஞ்சிட்டு டயரும் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு, செயின் ஸ்ப்ராக்கெட் போச்சு, பைக் செலவே நிறையா வைக்க போதுங்க. வேணா நான் வந்து இறங்கி காமிப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, வண்டி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏய்யோயோ, இந்த பேக்கு லிவர் உடஞ்சிட்டு டயரு ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு. அடுத்த சண்டே வந்து நம்ம வந்து வல்லக்கோட்டை சைடு போகலாம்.
இந்த பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க, என்னங்க அங்கே பார்த்தா பாட்டி மாரியே இருக்காங்க, ஒரே மாதிரி கெட்டப் போட்டு. பாட்டி சாப்பிட்றீங்களா? பிரிஞ்சு சாதம் அம்மா செஞ்சாங்க, பார்த்து சாப்பிட்டு போகிறங்க, சூடாக இருக்குது. போயிட்டாரன் இது வேற போகிறங்க. ஐயோ வண்டியே நான் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க, வெறும் பெயிண்ட்டு வேற போயிடுச்சு கிட்டத்தட்ட. எப்படியோ இது ஒரு 10,000 கிட்ட இழுத்து விட்றோம்னு நினைக்கிறேன். காசு சேர்த்து வச்சு தான் மொத்தமாக பண்ணணும், இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். அதுக்குன்னு ஒவ்வொரு டைமெல்லாம் நம்ம வந்து இங்கேருந்து புதுப்பேட்டை வரையும் போயிட்டுருக்க முடியாதுங்க. ஏன்னா ஜஸ்ட் நம்ம அங்கே போயிட்டோனா போதும், யாராச்சும் நம்ம தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, நம்ம அப்படியே கடையில் போயிட்டு வாங்கிட்டு அங்கேயே இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க, உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அவங்க வந்து அதை வந்து மாற்றுறதுக்கு ஆள் வச்சுருப்பாங்க, ஓகேவா? பட்டு பட்டுன்னு மாட்டி கொடுத்துட்டு அனுப்பி விட்ருவாங்க. ஒரு 10 மினிட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால், ஏன்னா 3 பேர் 4 பேர்லாம் ஒரு கடையில் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்காக தனித்தனியாலாம் நம்ம வந்து கடைக்கு போக தேவையில்ல, நம்ம மொத்தமாக காசு எடுத்து வச்சுட்டு வண்டிக்கு மொத்தமாக செலவு பண்ணிடலாம். இப்போ பெயிண்ட் போச்சு, இங்கே பாருங்கள் கீழே விழுந்து வண்டி, ஃபஸ்ட் டைமுங்க கீழே சாய்ச்சிட்டேன் வண்டியை, இந்தமாரி இருக்குங்களேங்க. அதை வந்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க, அப்படியே ரோட்லேயே கொஞ்சம் மண் பரப்பிட்டாங்க, அப்படியே இந்த சைடு யூ டர்ன் போடுறப்ப அப்படியே வலிக்கி விட்டுச்சு எனக்கு, வண்டியை மட்டும் சாய்ச்சிட்டேன், அடியெலாம் எதுவும் இல்லை. யோ தாத்தா போயிட்டு இருக்காரு. தாத்தா தாத்தா, ஆ நில்லுங்க, சாப்பிட்றீங்களா? ஆ ஆ ஓகே ஓகே. எங்கே போயிட்டு இருக்கீங்க, நடந்தா? சரி ஓகே ஓகே, ம் பார்த்து போங்க. ஆ உட்காந்து சாப்பிடுங்க. ஆ ஃபோன் வர வந்துருச்சு. கேஸ் யார வர கால் வர பண்ணிட்டு இருக்காங்க, சைலண்டில் போட்டுடலாம் இருங்க. இன்னும் எத்தனை ஃபுட்டு இருக்கு? பரவாயில்லைங்க, இன்றைக்கி நான் இருங்காட்டுக்கோட்டை போகிறதுக்குள்ளே காலி ஆகிடும் போலையே. கேஸ் குட்டி நான் இங்கே இருக்குங்க, பிஸ்கட் பாக்கெட்டு நான் வீட்டிலேருந்து ஒரு 2 எடுத்துகிட்டு வந்துட்டேன். போட்றா பிரேக்க. இந்தா நீ வா, எங்கே போகிறீங்க? பா இந்தா இந்தா சாப்பிட்றியா? சாப்பாடு உனக்கே கொடுத்துடலாம், இந்த கவர் எதுவும் இல்லையே. இந்தா ஏ ஒன்றும் பண்ணலடா, வரங்களா? எத்தனை நாய் குட்டி இருக்கு பாருங்களா. ஐயோ யோ யோ யோ, இந்தா பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? எல்லாம் உங்களுக்கு தான். ஃபோன் வருது, பாய் சாப்பிடுங்க. ஒரே ஒரு சாப்பாடு மட்டும். ஒன்றும் பண்ணலடா, பயப்படாதீங்க. நம்ம வரப்போ நிறையா இருந்துச்சுங்க, கரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி கொடுத்தாச்சு. ஏ அந்த நாய்க்குட்டி சாப்பாடு நல்லா சாப்பிடுதுங்க. சரி ஓகே. டேய் நான் மூடி மேலே வச்சா நீங்கள் என்னடா எல்லாத்தையும் கொட்டிட்டு சாப்பிட்றீங்க? ஆ மூடி மலை வச்சா நாடா கொட்டிட்டு சாப்பிட்றீங்க? ஓகே ஒரு சாப்பாடு நாய்க்குட்டி கொடுத்தாச்சு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுக்க சொன்னார், கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறோம் ப்ரோ. ஒரு நாளைக்கு கிராஸ் பண்ணுமா? இந்த கேமரா இருக்கிறதுனால இடிக்குதுங்க, வேறு பார்த்து தான் கிராஸ் பண்ணோம்.
எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராங்க. பாட்டி பாட்டி சாப்பிட்றீங்களா? ஓகே பார்த்து போங்க. எப்படிங்க இந்த சைடு கிராஸ் பண்ணுறது? வழியே இல்லையே. விடுங்க அந்த சர்வீஸ் ரோட்லேயே போகலாம். பாட்டி பாட்டி சாப்பிட்றீங்களா? பிரிஞ்சி சாதம் பா இந்தாங்க. தண்ணி சாப்பிட்ருங்க. யாஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பூந்தமல்லிக்கிட்ட போயிட்டுருக்கோம். நம்மக்கிட்ட இப்போ இன்னும் ரெண்டு சாப்பாடு மட்டும் தான் இருக்குது. சாப்பிட்றீங்களா? இந்தாங்க. ஓகே அக்கா. காய்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சாப்பாடும் கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். சரி ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பாட்டி வராங்களே, நம்மக்கிட்ட வாட்டர் கன் இருக்குன்னு நினைக்கிறேன். வாட்டர் கன் கொடுத்துடலாமா? பாட்டி வாட்டர் கன் வேணுமா? வாட்டர் கன் தண்ணி. தண்ணி எடுத்துடும், காசு எடுத்துடுவோம்ல பாட்டி. அடுத்த வாட்டி அடுத்த வாட்டி நெக்ஸ்ட் டைம் காசு எடுத்துடுவோம்ல. தண்ணி வச்சுக்கோங்க, நான் எடுத்துட்டு வரல. சுத்துறேன், நெக்ஸ்ட் டைம் நான் வரேன். ஓகேவா? போயிட்டு வரேன்.